வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த குட் டே பிஸ்கட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அனைவருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்று, குழந்தைகளுக்கு விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்று. குழந்தைகளுக்கெல்லாம் நம்மளை கலைக்கு நம்ம வந்துட்டு பிஸ்கெட் வந்து குழப்பையே கொடுத்துட்ருப்போம். இது வந்துட்டு பெரிய பாக்கெட்லேயும் இருக்குது, அந்த டப்பாவிலையும் இருக்குது, அந்த மூணு இது மட்டும் இருக்கும் இல்லையா, அது வந்துட்டு இருக்குது. வந்துட்டு 15% எக்ஸ்ட்ரா அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரு ரெண்டு பிஸ்கெட் எக்ஸ்ட்ரா இருக்கும் போல இருக்கே 15%. அதை வந்து பின்னாடி பார்த்துருவோம். நம்மளுக்கு வந்து இது வந்து வெண்ணெய் பிஸ்கெட் அப்படின்னு போட்டிருக்காங்க. மாகுமார் முத்திரை இருக்குது. உங்களுக்கு மாறுபட்ட கொழுப்பு இதில் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா மாறுபட்ட கொழுப்பு உங்களுக்கு சுத்தமாக கிடையாது, ஜீரோ. இதோட அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ரூபாய் மட்டும்தாங்க. உங்களுக்கு 33 கிராம் மட்டும்தான் இது, மற்றும் 15% எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்கிறதுனால 5 கிராம் எக்ஸ்ட்ரா வருது. அதில் மொத்தமாக வந்துட்டு 38 கிராம் வந்து வருதுங்க. 40 கிராமு தான் வருது, 38 கிராம் தாங்க வருது. ஓகே, ஒரு நல்ல ஒரு லைட் வெயிட் தான். எத்தனை பிஸ்கெட் இருக்குது அதெல்லாம் வந்துட்டு பின்னாடி பார்ப்போம். 15% எக்ஸ்ட்ரா. இது வந்துட்டு ரெட் கலர் ஃப்ளேவரும் இருக்குது, இது வந்துட்டு ப்ளூ கலரு. ப்ளூ கலரில் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வெண்ணெய், முன்னாடியே சொன்னால வெண்ணெய் பிஸ்கெட்டு. இது வந்துட்டு 5 ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த எப்போ தயாரிக்கப்பட்டது அந்த நம்பர்ஸ்லாம் இருக்குது, டேட்டோட. நம்மளுக்கு பின்னாடி அந்த சின்ன சின்ன வேரண்டி இதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு பெஸ்ட்டு பிஃபோர் வந்துட்டு 5 மாதங்கள் மட்டுமே யூஸ் பண்ணணும். இதை நீங்கள் வாங்கி 5 மாதங்கள் மட்டுமே யூஸ் பண்ணணும், அதுக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க. இதை நீங்கள் குளிர்ந்த பகுதி மற்றும் இந்த ஜன்னல்லாம் திறந்துருக்கணும், அந்த மாதிரி பிளேஸில் வந்து வைங்க. ஹீட்டிங் விஷயம் இருக்கிற மாதிரி வைக்கக்கூடாது, சூரிய ஒளியில் வைக்கக்கூடாது, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதில் வந்துட்டு சின்ன சின்ன அந்த ஃபோன் நம்பர்ஸ், லைசன்ஸ் நம்பர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுக்கு தேவையான விஷயம், பெரிய பாக்கெட்டு, பெரிய விஷயம் இது. இதில் வந்துட்டு நம்மளுக்கு என்னென்ன சேர்த்து நம்மளுக்கு செஞ்சுருக்காங்க அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. நம்மளுக்கு கோதுமை மாவு முதல்ல இருக்குது, கோதுமை மாவு மற்றும் சர்க்கரை இருக்குது, சர்க்கரை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மற்றும் காய்கறியில் இருந்து எடுக்கப்பட்ட எண்ணெய், வெண்ணெய் சேர்த்துருக்காங்க. ஏன்னா இது வெண்ணெய் பிஸ்கெட் அப்படின்னு சொல்கிறேன், வெண்ணெய் சேர்த்துருக்காங்க. இது வந்துட்டு சர்க்கரை மற்றும் பழரசம் சேர்ந்த ஒரு பாகு, அந்த தலைகீழ் சிறப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வந்து இருக்குது. பால் திடப்பொருள் சேர்த்துருக்காங்க, மற்றும் அயோடைய சூப்பு இதில் வந்துட்டு சேர்த்துருக்காங்க. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த பின்பக்கத்தில் இப்படி தான் இருக்குது, சைட்லேயே இந்த விஷயந்தான். இந்த மாதிரி வீடியோக்கள் நிறையவே பண்ணியிருக்கேன், பார்க்குறது அப்படினாலும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் கார்போஹைட்ரேட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 67 கிராம், அதாவது 100 கிராம் அளவுக்கு சாப்பிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னா, இது மாதிரி ஒரு 3 பாக்கெட் நீங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டீங்க அப்படின்னா நான் சொல்கிற அளவு உங்களுக்கு சேரும். சர்க்கரை 22 கிராம், மற்றும் ப்ரோட்டீன் அளவு 7 கிராமுக்கு, கொழுப்பு சக்தி வந்து 22 கிராம் அளவுக்கு நம்ம உடலுக்கு சேரும். நிறைய உற்ற கொழுப்பு 11 கிராம் அந்த அளவுக்கு இருக்குது. நிறைய உரா கொழுப்பு அப்படின்னு சொல்கிறது 8.5 கிராமுங்க. உங்களுக்கு மாறுபட்ட கொழுப்பு வந்து சொன்னேன், 0 தான் எப்பயுமே, அது ஃபஸ்ட்லேயே சொன்னேன். உங்களுக்கு அந்த கொலஸ்ட்ரால்னு சொல்லக்கூடிய 6.5 mg அந்த அளவுக்கு இருக்குது. கொலஸ்ட்ரால்லாம் தெரியும் கொழுப்பு. எனர்ஜி லெவல் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, நான் எனர்ஜி லெவல் உங்களுக்கு 414 கலோரிகள் வந்து இருக்குது. சரி, ஓப்பன் பண்ணி உள்ள பிஸ்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். பாருங்கள், பிஸ்கெட் இப்படி தான் இருக்குது. ரொம்ப வந்துட்டு பாருங்கள், கேர்ஃபுல்லாக வந்து எடுக்கிறேன். எடுத்து நம்ம சாப்பிட்டதுக்கு போகிற ஒரு விஷயந்தான், இருந்தாலும் நம்ம பொறுமையாக வந்துட்டு செய்வோம். இது வந்துட்டு பாருங்கள் எத்தனை பிஸ்கெட் இருக்குன்னு பாருங்கள். பிஸ்கெட்டு இப்படி தான் இருக்குது, அந்த வெண்ணெய் பிஸ்கெட். குட் டேயில் குட் டே பிஸ்கெட் ரொம்ப அந்த ஃபேவரெட்டு, செம்மையாக இருக்கும், நல்லா வெந்திருக்கு. உடச்சோடனே பாருங்கள் டக்குன்னு உடஞ்சிக்கிச்சு, ரொம்ப கல் மாதிரிலாம் இல்லை. மொத்தமே உங்களுக்கு 7 பிஸ்கெட் வந்து கொடுத்துருக்காங்க, 5 ரூபாய்க்கு 7 பிஸ்கெட்டு. 5 கிராம் வேறு எக்ஸ்ட்ரா, வேறு 15% எக்ஸ்ட்ரா, அதுதான் அந்த 5 கிராமு. பாருங்கள், நானும் எண்ணி பார்த்துட்ருக்கேன். நானும் இப்போ வந்து ஒன்று புட்டு எடுத்து சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. உங்களே தெரியும் சாப்பிட்ருப்பீங்க. உங்களோட ஃபீட்பேக்காக நீங்கள் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லிவிடுங்க. இந்த மாதிரி எந்த பிஸ்கெட் வேணும் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் வந்து வீடியோ பண்ணுறேன். பெரிய பிஸ்கெட் வாங்கி பண்ணியிருக்கலாம், ஆனால் இந்த பிஸ்கெட்டில் என்ன இருக்கோ அதே தான் இந்த பெரிய பிஸ்கெட்லேயும் இருக்கும். அதனால் இந்த பிஸ்கெட்டே போதும் அப்படின்ட்டு நானும் வந்து வாங்கிட்டு வந்தேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் பிஸ்கெட்டு. ஒரு யாராவது விருந்தாளிங்க வந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டீயோ இல்லை வந்து ரெண்டு பிஸ்கெட் வச்சு ஒன்று கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவாங்க. கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு ஒரு 2 பிஸ்கெட்டை வச்சோன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும்.
பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. என்னோடய சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றும் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.